ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அல்சருக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு தாங்க பார்க்க போகிறோம். நார்மலாக அல்சர் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், டேப்லெட் எடுத்துக்குவோம். அதோட எஃபெக்ட் பார்த்திங்கன்னா 1 வீக் தான் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் அல்சர் அதோடய வேலையை காமிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த ரெமடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமான தீர்வாக இருக்கும். இது என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸுன்னு கூட சொல்லலாம். இந்த ரெமடிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா, முட்டைக்கோசம், தேனும் தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. முட்டைக்கோசில் 4 இலையை எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நம்ம எடுக்க போகிற ஜூஸ் பார்த்திங்கன்னா 250 ml இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அந்த பேஸ்ட் நல்லா வடிகட்டி அந்த ஜூஸை தனியாக எடுத்துக்கோங்க. இதோட கொஞ்சம் தேன் ஆட் பண்ணிக்கோங்க. தேன் பார்த்திங்கன்னா அளவு எதுவும் இல்லை, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த தேனை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த ஜூஸை வந்து நீங்கள் டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 3 டேஸ் குடித்தாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குங்க. உங்களுக்கு இப்போ தான் அல்சர் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 3 டேஸே போதுங்க. இல்லை உங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்குது அல்சர் அப்படின்னா வந்து நீங்கள் சரியாகிற வரைக்கும் கூட இந்த ஜூஸை நீங்கள் எடுத்துக்கலாம். இதனால் எந்த சைடு எஃபெக்ட்டுமே இருக்க போகிறது கிடையாதுங்க. சிலருக்கு இந்த ஜூஸோட ஸ்மெல்லு பிடிக்காது. அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து ஒரு கேரட் ஜூஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஜூஸோடு சேர்த்து இதை நீங்கள் குடிச்சிக்கலாம். இப்போ வெளியில் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா உங்களால் இது ரெடி பண்ண முடியாதுன்னா, ஜஸ்ட் ஒரு 4 இலையை வந்து நீங்கள் மெனி அந்த சாரை முழுங்கினாலே போதும், உங்களோட நெஞ்சு எரிச்சல் வந்து உடனே சரியாயிடும். இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வாக கண்டிப்பாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.